இந்த தண்ணியை வச்சே ஒரு பெரிய பிசினஸ் பண்ணலாம், ஒரு சாதாரண மக்களுக்கு தண்ணியை ஈஸியா கிடைக்க விடக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஒரு கொடூரமான வில்லன். இது எல்லாமே செய்ய சொன்னது ஒரு நாட்டோட அரசாங்கம்னு நம்ம கதையுடைய ரெண்டு ஹீரோக்கும் தெரிய வருது. இந்த படத்துல நம்ம கார்த்தி டபுள் ஆக்டர் நடிச்சிருப்பாங்க. ஒரு கார்த்தி விஜயகுமார் அப்படிங்கிற கேரக்டர்ல போலீஸ் ஆபிசர் நடிச்சிருப்பாரு, இன்னொரு கார்த்தி சர்தார் அப்படிங்கிற கேரக்டர்ல ஒரு ஸ்பை ஏஜென்டா நடிச்சிருப்பாரு. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படி இந்த வாட்டர் மாஃபியாவை தடுத்து நிறுத்துறாங்க அப்படிங்கறதா இந்த சர்தார் திரைப்படத்தோட கதை. திரும்ப திரை அப்படிங்கிற ஒரு தமிழ் திரைப்படத்தை டைரக்ட் பண்ண பி எஸ் மித்ரன் சார் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்துல நம்ம கார்த்தி, ரஜிஷா விஜயன், ராஷி கண்ணா மற்றும் பல தமிழ் ஸ்டார் கேஸ்ட் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இது ஒரு பியூர் ஸ்பை ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. இந்த படத்தில் காமெடி கிடையாது, லவ் போஷன்ஸ் கிடையாது. இது ஒரு தமிழ் படம்ன்றதுனால பாக்குற ஆடியன்ஸ்க்கு ஒரு சின்ன ரெண்டு சாங் வைப்போம் அப்படிங்கிறதுக்காக தான் ரெண்டு சாங் வச்சிருக்காங்க. இரும்பு திரை திரைப்படத்தில் நம்ம பி எஸ் முதலன் சார் ஒரு கருத்தை சொல்லி முடிச்சிருப்பாரு. அதே மாதிரி தான் இந்த சர்தார் திரைப்படத்தில் ஒரு கருத்தை ஒன்று சொல்லி தான் முடிச்சிருக்காரு. அதுக்காக தான் இந்த படத்தை அவங்க எடுத்திருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த தண்ணியை பற்றின அவேர்னஸ் கண்டிப்பாக எங்கர் ஆடியன்ஸ்க்கு போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு ஜேர்னலில் இந்த படத்தோட ஸ்டோரி அமைச்சு உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீன் பிளே ரொம்பவே என்கேஜிங்காக போகுது, எங்கேயுமே உங்களுக்கு லேக் அடிக்காது. நீங்கள் ஒரு ஸ்பை ஆக்ஷன் த்ரில்லர் மூவி ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற படம் தான் இந்த சர்தார். சர்தார் திரைப்படம் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் ஜேர்னலே போகும், பயங்கர விறுவிறுப்பாக போகும். எங்கேயுமே உங்களால் வந்து இந்த காமெடி சென்ஸ் இது எதுவுமே இருக்கவே இருக்காது, ஃபுல்லாமே ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் தாங்க. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தோம்னா கார்த்தியோட பர்ஃபார்மன்ஸ் செமையாக இருக்கும். அதுவும் குறிப்பாக சர்தார் கேட்டப்பில் ஒரு கார்த்தி வருவார், அவரோட கேரக்டர் தாங்க வேற லெவல் பங்கம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த படத்தில் ஜஸ்ட் கம் அண்ட் கோ அப்படிங்கிற ஒரு கேரக்டர்லாம் வந்துட்டு போகிறாங்க. நம்ம ரஜிஷா விஜயனுக்கு இந்த படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர் கொடுத்துருக்காங்க. அவனோட கேரக்டரை வந்து உண்மையிலேயே சூப்பராக பக்காவாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். கோப்ரா படத்தில் நம்ம சேன் விக்ரம் நிறைய கெட்டப் போட்டு நம்மளை பயங்கரமாக காண்டி எடுத்துருப்பாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் அவர்லேயே அந்த கெட்டப்லாம் போட்டு முடிச்சிருப்பார். சர்தார் படத்துலையும் நம்ம கார்த்தி அதே மாதிரி தான் பண்ணுவாரு. பட் ஆனால் நிறைய ஸ்க்ரீன் டைம் இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும். பட் ஆனால் ஸ்க்ரீன் பிளே அதை ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ் பண்ணி வச்சிருப்பாங்க. அதனால படத்தை பார்த்துட்டு இருக்கப்ப கோப்ரா ஷேட் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தோணாது. இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஜி பிரகாஷ் நிறைய படங்களுக்கு பார்த்தீங்கன்னா சாங் கம்போஸ் பண்ணுறாரு. அந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் சூப்பராக போட்டு ஆனால் மெயின் சாங் மட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக பண்ணுவார். அதே மாதிரி தான் இந்த படத்துக்கும் பண்ணியிருக்காரு. சாங் கேட்க முடியாத அளவுக்கு இருக்குது. இந்த தீபாவளிக்கு மொத்தமாக ரெண்டு தமிழ் படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. ஒன்று நம்ம சிவகாயத்தினுடைய பிரின்ஸ், இன்னொன்று நம்ம கார்த்தியோட சர்தார். இந்த ரெண்டு படத்தில் எந்த படம் பார்க்க ரொம்ப விறுவிறுப்பாக போகும் அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு சர்தார் படத்தை ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அதை தாண்டி எனக்கு நல்லா காமெடியான அந்த லவ் போஷனோட வேணும் அப்படின்னா பிரின்ஸ் படத்தை போய் பாருங்கள். நான் போய் பார்த்துட்டு வெளியில் நீங்கள் சிரிச்சுட்டு வர மாட்டீங்க, அழுந்துட்டு தான் வருவீங்க. அந்த அளவுக்கு படத்தை எடுத்து வச்சிருக்காங்க பிரின்ஸ் படத்தை. ஆக மொத்தத்தில் சர்தார் படத்தை பார்க்குறதே பெஸ்ட் அப்படிங்கிறது தான் நான் உங்களுக்கு சொல்லுவேன். அதுலேயுமே குறிப்பு என்ன அப்படின்னா சர்தார் படத்தில் ஃபுல்லாமே ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் தான். இந்த படத்தில் காமெடி நல்லாயிருக்கும் அப்படின்றத நீங்கள் எதிர்பார்த்து போக முடியாது. அதே சமயத்தில் டான்ஸ் நல்லாயிருக்கும், சாங் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. இந்த படத்தில் வர கதையை வந்து எதுவும் ஸ்பாயில் பண்ண நினைக்கிறேன். மெயின் கான்செப்ட் மட்டும் தான் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், அதுவும் குறிப்பாக அவுட்லைனோட. ஸோ அதனால் நீங்கள் இந்த படத்தை தியேட்டரில் பார்க்குறப்ப உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகும். மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை பாருங்கள். தியேட்டரில் இந்த படம் ரன் ஆகிட்டுருக்கு. இந்த படத்துக்கு எஸ்ஆர்எஸ் சிஏ டிவி கொடுக்குற ரேட்டிங்ஸ் 10 8.5 கொடுக்கலாம். ஒரு மஸ்ட் வாட்சபிள் மூவி வித் குட் மெசேஜில் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல படம் இந்த சர்தார் மூவி.